எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பலூனை பயன்படுத்தி எப்படி ஒரு சின்ன க்ரௌன் செய்யலாம் ஃப்ரீடம் செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் கவனிச்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கு தேவை இந்த மாதிரி நாலு பலூன் நீங்க ஒரே சைஸ்ல ஊதி வெச்சுக்கோங்க ஊதி வெச்சிட்டு முன்னாடி நம்மளுடைய விரல்ல ஒரு இன்ச்ல நான் எடுத்து நாட் போட்டுக்கிறேன் சோ இத எடுத்துட்டு என்ன செய்யணும்னா நீங்க உங்களுடைய விரல்ல உங்க கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கணும் ஓகே இதை எடுத்து அடுத்த பலூன் எடுத்து நீங்க இங்க நாட் போட்டுருங்க அதே மாதிரி அளந்துக்குங்க அளந்துட்டு அடுத்த பலூன் எடுத்துக்கோங்க அடுத்த பலூன் எடுத்துட்டு அதே மாதிரி நீங்க இங்க பண்ணிக்கணும் அதே தான் நீங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் சோ அடுத்த பலூன் எடுத்து நீங்க இந்த இடத்துல லாக் போட்டுங்க பாருங்க நீங்க மறுபடியும் இங்க அளந்துக்குங்க அளந்துட்டு அதுல எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணதை எடுத்து இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ கனெக்ட் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு இப்படி வந்துரும் ओके ரெண்டு இப்படி ஜாயின் பண்ணோம்னா இத நாலையும் எடுத்து ஒரு திருப்பி கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகு படுத்தணும் நீங்க நினைச்சீங்கனா இத என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் நீங்க அழகா இப்படி பண்ணுங்க சோ இப்படி பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ரெடி சோ இந்த கிரீடத்தை வச்சு பைபிள் என்ன சொல்லுதுங்கறத ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போறேன் ஆசீர்வாதத்துக்கும் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் எப்படி மன்னிப்பு ரட்சிப்பு மீட்பு பரிசுத்தமாக்குதல் நீதி நீதிமானாக்குதல் இதெல்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது அதே தேவன் என்ன பண்றாரு நீங்க எவ்வளவு நீதியா தேவனுக்காக நீங்க நடந்துக்கிறீங்க தேவன் ஆசீர்வதிக்கிறது நீங்க தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஆனா தேவன் கனப்படுத்துவது என்பது நீங்கள் விசுவாசத்தினால் தேவனுக்காக எப்படி நிக்கிறீங்க அப்படிங்கறத வச்சு தேவன் உங்களை கனப்படுத்துறார் பைபிள்ல சொல்லியிருக்கு அஞ்சு கிரீடம் பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு ஜீவ கிரீடம் அழியாத கிரீடம் நீதியின் கிரீடம் மகிமையின் கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் அப்படின்னு சொல்லி ஐந்து கிரீடத்தை பத்தி பைபிள் சொல்லியிருக்கு சோ நீங்க உங்க விசுவாசத்தினால தேவனுக்காக செய்வதனால உங்களுக்கு தேவன் கொடுக்க போறது ஐந்து விதமான கிரீடம் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நான் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா